ப்ரோ, இப்போ நியூ இயர் வருது. ஸோ இனிமேல் இந்த 2023 வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா இந்த விஷயம். சில தப்பான பயக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த வருஷத்தில் கொஞ்சம் குறைச்சிக்க பார்ப்பேன். நல்ல ஆல்கஹால் யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுப்ப ட்ரை பண்ணுவேன். நான் அதிகமாக அடிக்கிறத விட்டுணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. அடிக்கிறத விட்டுணும்னு நினைக்கிறேன். டியூஷன் பசங்களை அடிக்கிறத விட்டுணும் அப்படின்றது. நீங்கள் டியூஷன் மாஸ்டர்? ஆ, டியூஷன் மாஸ்டர். நீங்கள் 2023 கோவப்படுறத கொஞ்சம் கம்மியாக இருக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே சுத்துறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்படி என்ன பண்ணானுங்க ஃப்ரெண்ட்ஸு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. நிறையா பண்ணானுங்க, தேவையில்ல தான் நிறைய பண்ணானுங்க. அதனால வீட்லேயும் கொஞ்சம் சண்டைனா பிரச்சனைனா போச்சு. அதனால நான் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏதாவது தேவையில்லாத செயலெல்லாம் ஈடுபட்டானுங்க, நான் அவங்களை வந்து அதுலேருந்து கொண்டு வர பார்ப்பேன். உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. நிறைய மாட்டி விடுவான், அது அப்புறம் லேட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா கொஞ்சம் நல்ல மாதிரிதான் இருப்பான் பாக்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பொண்ணுங்களால பல பட்டு இருக்கேன், சொல்ல முடியாது, நிறைய பட்டு இருக்கேன். அத்த வருஷத்துல இருந்து பண்ண மாட்டேன் ப்ரோ. பொண்ணுங்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, ஆனா உங்க கூட வந்தவங்க எல்லாருமே பொண்ணுங்களா தான் இருக்காங்க. எல்லா சிஸ்டர்ஸ் ப்ரோ உங்க என்ன நடந்துச்சு? கேக்கவே இல்லையே. மாட்டிக்கிட்டடா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, இவனும் கூட ஜாலியா சுத்தணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஏதாவது ஒரு பழக்கம் நான் விட போறேன் அப்படின்னா? எந்த பழக்கமோ கத்துக்கல, அதனால எதுவுமே விட போறது கிடையாது. அவ்வளவுதான், குட் பாயா இருக்கீங்க. பொண்ணுங்க கிட்ட பேசவே கூடாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நான் 2020 இருந்து 23 ஆனா கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 23 இருந்து என்ன பண்ண மாட்டேன்னா, நான் கெட்ட பையனா இருக்க மாட்டேன், நல்ல பையனா மாறுவேன். இப்போ நீங்க பேட் பாயா? நான் நாங்க ரக்கெட் பாய்ஸ் தான். இனிமே நாங்க சாஃப்டா பாய், சாஃப்ட் பாயா மாறுவோம். வா, பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவனா ரக்கெட் பாய். சிகரெட்டு ஈஸியா வர மாட்டே. சொல்லு சொல்லுங்க ப்ரோ. பழகம், கெட்ட பழகம் வந்து நிஜாகுது ப்ரோ. அது விடணும்னா எல்லா பசங்களும் நினச்சா விட முடியாது ப்ரோ. அது இது விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. 2023 எந்த வருஷம் வேணால் போட்டோம், எதுவுமே விட முடியாது. அதுதான் கூலிப்பு தான் இருக்குதுலே மஜாவான பொருள். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் இப்போதைக்கு போட எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாலை போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, ஆனால் உடல் முடிச்சா யாரும் முடியாது ப்ரோ. எல்லாம் பண்ணுறாங்க ப்ரோ, உட முடியாது ப்ரோ. வடக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? ஒருத்தவங்களை நம்பி எதுவும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தவங்களை நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப. அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்துருக்கு ப்ரோ, நிறைய பேர் நம்பியிருக்கேன். என் கூட ஃப்ரெண்டாக இருந்தவங்க கூட டப்புன்னு பேக் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதை இனிமேல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், எல்லோரும் நம்பிடாதீங்க எல்லாரையும். குளிக்காமல் இருப்போம் ப்ரோ அடிக்கடி, அதுமாரி அதெல்லாம் விட்டுட்டு டெய்லி குளிக்க. குளிக்காமல் இனிமேல் இருக்க போகிறேன்றீங்களா? டெய்லி குளிக்க போகிறேன், இம்மா நாள் குளிக்காமல் இருந்தால் அதை விட போகிறேன்னு. ஏன் இவ்வளோ நாள் குளிக்காமல் இருந்தீங்க? சென்னையில் தண்ணி பற்றாக்குறை அந்த மாதிரி ரீசனுக்காகவா? இல்லை இல்லை ப்ரோ, நான் சோம்பேறித்தனம். சோம்பேறி. ஸோ அப்போ வந்து அதோட மீனிங் என்னென்னா, இனிமேல் நான் பிரிஸ்காக இருக்க போகிறோம், சோம்பேறியாக இருக்கு. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. வேறு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணலான் இருக்கீங்க? ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்ல, அதை நான் விட போகிறேன் இனிமேல். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கெட்ட பழக்கமாக. லவ் பயங்கரமாக எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? ஆ, அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பொங்கலுக்கு வந்து துணிவு வாரிசு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு படத்துல எந்த படம் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு? எந்த படம் வருதோ அந்த படம் போய் பார்த்துன்னு பார்த்தனுங்க. நல்லாதாங்க. சரி, ஓகே. நீங்க யாரோட ரசிகர்? நான் எந்த படம் போச்சு தான் அந்த படம் விரும்பி பார்ப்போங்க, அவங்களோட ரசிகருங்க. எந்த படம், எந்த படம்னா எதாவது எந்த படம் பார்த்துறேன்னா தனுஷ் படம் தான் ரொம்ப பிடிக்கும்.
தனுஷ் ரசிகரா? நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டுலாம் பாடுறதுக்கு ஐயையா வேலை ஆகுதுக்கா? இதுல எந்த காரணமும் இல்லை, நான் விஜய் பிடிக்கணும். அவர் டான்ஸ் நல்லா ஆடுவார், அதுக்கு பிடிக்கும். இப்போ வந்து வாரிசு படத்தோட லுக் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? போனோங்க, அதுதாங்க வெயிட்டிங். போனோம், நாத்திகிழமை போகிறேன். இந்த நாத்திகிழமை போனோம். அவருடைய லுக்கு சொன்னேன், லுக்கு பார்த்தீங்களா? முடிய அப்படியே வச்சிருக்காரு, அதே நல்லா இருக்குக்கா. அப்படியா? சரி சரி, ஓகே. நீங்கள் பாட்டெல்லாம் பார்த்தீங்களா? பாட்டு எப்படி இருக்கு? பாட்டு கொஞ்சம் தாங்க கேட்டேன், நான் வீட்டுக்கே போகிறதில்லக்கா. விஜய் படத்து ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து ஈக்குவலாக கொடுக்காமல் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் படம்னாலே ஸ்க்ரீன்லாம் தேட்டரே பத்தாதுக்கா, தேட்டரே அதிகமாக தான் வைக்கணும். ஈக்குவலாக கொடுத்தாகணும், ஏன்னா ரெண்டு ஃபேன்ஸுக்கும் அதுக்கப்புறம் சண்டே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக கொடுத்தா பிரச்சனையே கிடையாது, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து கரெக்டாக போயிடுவாங்க, இல்லைன்னா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு எப்படி அவங்களுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்குறீங்கன்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட லுக்கை பார்த்தீங்களா? ஸோ வாரிசும் துணிவும் வந்து அட் அ டைம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வாரிசை பொறுத்தவரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க? வாரிஸ் இப்போ வந்து பிகில் நாங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் அது கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா செம்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு வேறு லெவல், துணி விக்கினெல்லாம் அடிச்சு தூக்கின்னு போனோன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே தான், அதே தான், சேம் தான். நல்லா போகணும் படம், அது கிளாஷ் ஆகுதோ இல்லையோ, எப்பயும் ஃபஸ்ட்டில் விஜய் தான். தளபதியோட தலைக்கு தான் அடிச்சு, தலையோட தளபதி தான் நிறைய வரணும். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்புல. ஓகே, விஷஸ் மாதிரினா அவருக்கு வயசானாலும் அவர் செம்மையாக இருக்கார் ப்ரோ. அதுதான் அவரோட ஆரோக்கிய ஸ்டைலு, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ லுக் பார்த்தீங்களா? ஸோ வந்து வாரிசு லுக்காக இருக்கட்டும், துணிவு லுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டான லுக்கு யாரோட? என்ன தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் நான் விஜய் தான் சொல்லுவேன், வாரிசு தான், விஜய் தான். சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இப்போ நியூ இயர் வருது, ஸோ இனிமேல் இந்த 2023 வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா எந்த விஷயம்? சில தப்பான பயக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் வந்து 10 வருஷத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கு பார்ப்பேன். நிறைய ஆளுகைகளெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ட்ரை பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு மாட்டி வேணா விடுவான், ஃபஸ்ட்டு மாட்டி வேணா விடுவானே தவிர ஃபஸ்ட்டு காப்பாற்றினா. குட் டியூஷன் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இதுக்கு மேலே பொண்ணுங்கிட்ட பேச நானே நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி அப்படி என்ன நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த வருஷம்? பொண்ணுங்களால் பல பட்டிருக்கேன், சொல்ல முடியாது, நிறைய பட்டிருக்கேன். அந்த வருஷத்துலேருந்து பண்ண மாட்டேன் ப்ரோ. பொண்ணுங்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. எல்லா சிஸ்டர்ஸ் ப்ரோ அவங்க உருட்டுன்றாங்களே ப்ரோ, மாட்டிக்கிட்ட பங்கு. லவ்வர்ஸ் இருக்குது, பெஸ்ட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, சிஸ்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லலையே, நீங்கள் பொண்ணுங்கக்கிட்டவே அப்படி. ஒருத்தவங்களை நம்பி எதுவும் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தவங்களை நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப, அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ, நிறைய பேர் நம்பியிருக்கேன். என் கூட ஃப்ரெண்டாக இருந்தவங்க கூட டப்புன்னு பேக் ஸ்டாப் பண்ணிடுறாங்க.